ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, குவில்லிங்கில் மிக்கி மவுஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மிக்கி மவுஸோட ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம செஞ்சுட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபூட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபூட்டுக்கு வந்து எல்லோ கலர் ஸ்ட்ரிப் வந்து மூணு எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே க்ளூ வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, டைட் காயில் நம்ம செஞ்சுக்கலாம். டைட் காயில் செஞ்ச உடனே அதை வந்து குவில்லிங் மவுல்டை வச்சு ஒரு டூம் ஷேப்பில் செஞ்சுட்டு அதை ஒரு எட்ஜில் ஒரு லீஃப் ஷேப் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஃபூட்டும் ரெடி பண்ணிக்கணும். நான் ஃபூட்டுக்கு பேக் சைடில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அது எதுக்காகனா, நம்மளோட ஃபூட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்காது, நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, லெக் தான் செய்ய போகிறேன். லெக் செய்கிறதுக்காக பிளாக் ஸ்ட்ரிப் வந்து குவார்ட்டர் சைஸை எடுத்துட்டு அதை வந்து டைட் காயில் செய்கிறேன். ஸோ டைட் காயில் செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதை வந்து எட்ஜில் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஸ்டிக் பண்ணதுக்கு பிறகு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடச்சிடும் நமக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு லெக்குக்கு ரெண்டு செஞ்சுட்டு அதுக்கு மேலே மேலே நம்ம ஒட்டி வச்சுக்கணும். ஸோ அது கொஞ்சம் லென்த் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு லெக்குக்கு தேவையானதை நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மிக்கி மவுஸோட ட்ரெஸ் போர்ஷன் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து ரெட் கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆறு எடுத்திருக்கேன். ஸோ ஆறையும் பார்த்தீங்கன்னா எட்ஜில் வச்சு ஜாயின் பண்ணி அதை லாங் ஆக்கிட்டு அதை வந்து டைட் காயில் செஞ்சுட்டு குவில்லிங் மவுல்டை வச்சு அதுக்கு ஷேப் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடில் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிக்கியோட செஸ்ட்லேருந்து நெக் போர்ஷனு. ஸோ அதுக்கு வந்து பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாக் ஸ்ட்ரிப்ஸில் வந்து சிக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே ரெட் கலர் காயிலுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி இதில் வந்து அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். டைட் காயில் ரெடி பண்ணிவிட்டு, டைட் காயில் ரெடி பண்ணோன்னா குவில்லிங் மோல்டை வச்சு டோம் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மிக்கியோட மெயின் போர்ஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதோட ட்ரெஸ்ஸும் ப்ளஸ் மேலே செஸ்ட் போர்ஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். பண்ணுறதுக்காக ரெட் கலர் காயிலில் பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு பிளாக் கலர் காயிலை வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிப்பை வச்சு சுற்றி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை ஸ்டிக் பண்ணி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிக்கியோட ட்ரெஸ்ஸும் ப்ளஸ் அதோட நெக் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபூட்டோட லெக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நான் முன்னாடியே செஞ்சு வச்சதுனால அது இப்போ ட்ரை ஆகிருக்கும். ட்ரை ஆன பிறகு இப்போ ஃபூட்டுக்கு மேலே நம்ம லெக்கை வந்து க்ளூ வச்சு ஒட்டிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிக்கியோட லெக்குக்கு மேலே இருக்க ட்ரௌசர் போர்ஷன் தான். ஸோ அதுக்காக ரெட் கலர் ஸ்ட்ரிப் வந்து ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா டைட் காயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து குவில்லிங் மோல்டில் டோம் ஷேப் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு பிறகு வந்து பேக் சைடில் க்ளூ வச்சு ஒட்டிடலாம். ஸோ தட் அது ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க ட்ரெஸ் போர்ஷனோட இப்போ செஞ்ச ட்ரௌசர் போர்ஷனை வந்து ரெண்டும் வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது வந்து மிக்கியோட ஹேண்ட் செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து பிளாக் ஸ்ட்ரிப் வந்து ஹாஃப் சைஸில் எடுத்துகிட்டு ஒரு டைட் காயில் செஞ்சிடலாம். செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டூம் ஷேப் கொடுத்துடலாம் குவில்லிங் மவுல்டை வச்சு. டூம் ஷேப் லைட்டாக பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் பென்சிலை எடுத்து லைட்டாக நம்ம புஷ் பண்ணி விடலாம் சென்டரில். புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு கோன் சைஸில் நமக்கு வரணும். அது
பென்சிலை வச்சு கோன் ஷேப் கொடுத்ததுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கையாலே இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஆகிறதுக்கு லேஸாக புஷ் பண்ணி விடுறேன். புஷ் பண்ணது பிறகு லேஸாக ஒரு ஸ்லைட் பெண்ட் கொடுக்குறேன். பெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு டூத்பிக்கை வச்சு க்ளூ வந்து உள்ளார வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா உள்ளார வரையும் க்ளூ போவோம் நம்ம டூத்பிக் யூஸ் பண்ணி பண்ணோன்னா. ஸோ க்ளூ வந்து உள்ளார வச்சு ஸ்டிக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட் வந்து ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னொன்று ரெடி பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்கியோட பாம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒயிட் ஸ்ட்ரிப் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு டைட் காயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எண்டில் ப்ரெஸ் பண்ணி விட்றேன். அப்போ தான் ஒரு லீஃப் ஷேப்பில் வரும். ஸோ நம்மளோட ஒரு பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மிக்கியோட ஹேண்ட் போர்ஷன் நம்ம எல்லா பார்ட்ஸும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக ஹேண்ட் ரெடி பண்ணதில் வந்து நான் பாமை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ உள்ளே க்ளூ போட்டுட்டு சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ போடுறேன். போட்டாக்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மிக்கியோட நெக் டு ஃபீட் போர்ஷன் வரையும் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் போர்ஷன். ஸோ அதுக்காக பேக் சைட் ஹெட்டுக்கு வந்து பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் வந்து 10 எடுத்துகிட்டு டைட் காயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். டைட் காயில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதை டூம் ஷேப் கொடுத்துட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு வந்து ஒயிட் கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து 10 எடுத்துகிட்டு அதையும் டூம் ஷேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேக் சைட் ரெண்டுலேயுமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணோன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சேர்த்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணாக்க நம்ம ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்கியோட ட்ரெஸ்ஸில் ரெண்டு ஒயிட் சர்க்கிள்ஸ் வரும். ஸோ அந்த டிசைன் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் ப்ரோ சர்க்கிளில் சர்க்கிள்ஸ் போட்டுவிட்டேன். அதே மாதிரி ரெண்டு ஐஸ் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு அந்த ஐ பால்ஸில் வந்து பிளாக் ஸ்கெட்சை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெடி பண்ண ஐஸும் ப்ளஸ் அந்த ரெண்டு சர்க்கிள்ஸும் வந்து ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்கியோட ஃபேஸில் அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக பென்சிலால் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பிளாக் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா குவில்லிங்கில் இந்த ஷேப் எக்ஸாக்டாக வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிக்கியோட ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்னென்னா ஐஸு, நோஸு, அதோட மவுத்து. ஸோ மவுத்துக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அந்த குவில்லிங் பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து 5 mm உள்ள ஸ்ட்ரிப்பை வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி ஒரு மவுத்துக்குள்ள ஷேப் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ மவுத் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிடலாம் ஃபேஸில். ஸோ அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ஐஸுமே அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்தது மிக்கியோட நோஸ் செய்கிறதுக்கு குவார்ட்டர் சைஸில் இருக்க பிளாக் ஸ்ட்ரிப்பை எடுத்து ஈக்குவல் சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா டைட் காயில் செய்கிறேன். டைட் காயில் செஞ்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டால் நோஸோட ஷேப் கிடச்சிரும். ஸோ அதை வந்து ஃபேஸில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட மவுத்து. ஸோ ஆல்ரெடி நான் இதை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணிடுறேன். அழகாக பார்த்தீங்கன்னா மிக்கியோட ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட இயர்ஸ். இயர்ஸ்க்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2.5 ஸ்ட்ரிப்ஸ் வந்து பிளாக் ஸ்ட்ரிப் எடுத்து ஒரு இயருக்கு டைட் காயில். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இயருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து அதோட ஹெட் போர்ஷனில் ஸ்டிக் பண்ணுறேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி உலகம். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஹோல்ட் பண்ணி டைம் எடுத்து தான் நம்ம பண்ணணும். ஸோ ஒன்றுன்னா நல்லா காஞ்சதுக்கு பிறகு, ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிசருக்கு மேலே அந்த ஹெட் போர்ஷனை வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே லெக்ஸ் வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு லெக்குமே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுவேன் ட்ரை ஆகிறதுக்கு. ட்ரை ஆனது பிறகு தான் மற்றது ஃபிக்ஸ் பண்ணுவேன். ரெண்டு லெக்கையும் அட்டாச் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சர்க்கிள்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் அதை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்ட்ஸ்லாம் செஞ்சதுக்கு பிறகு அசம்பிள் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஒன்றுன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் வரிசையாக ஸ்டிக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட் போர்ஷனை ஸ்டிக் பண்ணுறேன். அதை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஹோல்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆனது பிறகு அடுத்தது அதோடய ஹேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹேண்ட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகி அது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா அடுத்த ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ க்யூட்டான மிக்கி மவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லா பார்ட்ஸும் நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கையில் எடுக்கும்போது. ஸோ அழகாக ரெடி ஆயிடுச்சு இந்த மிக்கி மவுஸு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.